சத்குருவே சரணம். நான் எவ்வளவுதான் சொன்னாலுமே நீ அடுத்தவங்களுக்காக நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க ஏன் சாமி? எதையோ நினச்சி ஓசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க சரிதானே சாமி? அதையே நினச்சி கவலைப்பட வேண்டியது, திரும்பவும் கண் கலங்க வேண்டியது ஏன் சாமி? ஒருத்தங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் சாமி. ஒரே அடியாக புகழ்ந்தால் மனசில் அகங்காரம் உண்டாகிடும் ஏன் சாமி? நான் சொல்கிறது சரிதானே சாமி? பொழுதுபோக்கு அப்படிங்கிற பெயரில் நேரத்தை வீணாக்கவே கூடாது சாமி. மற்றவங்களுக்கு சேவை செய்ய முன் வரதே பயனுள்ள பொழுதுபோக்கு. என்னத்தை நம்ம தூய்மைப்படுத்துறதுக்காகவே வழிபாடு செய்கிறோம் ஏன் சாமி? நான் சொல்கிறது சரிதானே சாமி? மனசில் தான் எல்லா விதமான துன்பங்களும் உனக்கு ஏற்படுது. ஆசைப்படாதன்னு சொல்லிட்டு மனசை இழுத்து பிடிச்சு நிறுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை சரிதானே சாமி? மனசில் எதையுமே நினைக்காம எங்கிட்ட உன்னோட மனசை ஒப்படைச்சிட்டு நீ அமைதியே இரு சாமி. நீ நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, இந்த விஷயத்த நீ மனசில் வச்சுக்கோ. செஞ்ச பாவத்துக்கான தண்டனையும் புண்ணியத்துக்கான நன்மையும் ஒரு நாள் நிச்சயம் வந்தே சேரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சு செயல்படு. எதிலும் குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காத சாமி. உன் மனசில் இருக்க வழியை மற்றவங்க கிட்ட சொல்லாத சாமி. ஏன்னா உன் முன்னாடி உனக்காக வருத்தப்படுற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு நீ இல்லாத போது உன்னை பற்றி சொல்லி கிண்டலும் கேலியும் செய்வாங்க. அதனால் உன் சத்குரு அப்பாவாக இருக்க எங்கிட்ட உன்னோட கஷ்டங்களையும் வழிகளையும் சொல்லு. எங்கிட்ட சொல்லியாலு, நிச்சயமாக அதுக்குண்டான பலன் நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு என்ன விதமான கஷ்டங்களும் வேதனைகளும் உன் மனசில் இருக்கோ அது எல்லாமே இந்த சத்குரு அப்பாவாக இருக்க உன் அப்பாட்ட சொல்ல ஆளு சாமி. நிச்சயமாக அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்பாத. நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்கிறத கேளு சாமி. குடும்பத்தில் யாரையுமே திருத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ இருக்காத சாமி. உன்னோட சந்தோஷம் நிம்மதி மன அமைதிக்காக வாழ பழகிக்கோ. நோய் நொடி வந்தால் அந்த காலம் மாறி விழுந்து விழுந்து உறவும் ஒற்றமும் நட்பும் கவனிக்கும் காலம் இது இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. மற்றவங்களை குறை சொல்லி குறை சொல்லியே உன்னோட நிம்மதி மகிழ்ச்சியை நீ இழந்துடாத. வாழ்க்கை அப்படிங்கிற கிணத்துல முக்கால் பகுதியை கடக்கணும்னு நீ ஆசைப்பட்டா மனசில் வச்சு உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமே வச்சுக்கோ சாமி. என் மேலே நம்பிக்கைவை, நான் இருக்கேன் சாமி உனக்கு. நிச்சயமாக மனசுங்க மாதிரி உன்னை நான் கைவிடவே மாட்டேன் சாமி. உனக்கு துணையாக எப்பவும் நான் இருப்பேன். காட்டில் வாழ்கிற சிங்கம் ஒரு நாளும் மற்ற விலங்குக்கிட்ட போய் நான் சிங்கம், என்னை மதிக்கணும்னு கேட்கறது இல்லை ஏன் சாமி? நான் சொல்கிறது சரிதானே சாமி? அது தன்னோட இயல்பையும் தன்னோட கம்பீரத்தையும் தன்னோட வலிமையில் தான் யாருன்னு காட்டுது ஏன் சாமி? சிங்கம் மதிக்கப்படுறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா அது தனித்து செயல்படுறதுனால தான் அதை எல்லாருமே மதிக்கிறாங்க ஏன் சாமி? அதே மாதிரி தான் நீயும் தனியாக ஜெயிச்சு முன்னாடி வருவ சாமி. நான் உன்னை வரவேப்பேன் சாமி. நீ எதுக்கும் கலங்காமல் இரு. எதை நினைச்சும் கண் கலங்காத. எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும். நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். எல்லார் முன்னாடியும் ஜெயிச்சு முன்னாடி வருவேன் சாமி. தேவைக்கு அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம நஞ்சுன்னு சொல்லுவோம் ஏன் சாமி? அதிகாரம், பணம், புகழ், ஆசை, பசி, அன்பு, வெறுப்பு என எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சு தானே சாமி? மற்றவங்களோட நல்ல குணத்தை ஏற்றுக்க மறுக்கிறதும் ஒரு பொறாமத்தனம் தான் சாமி. மற்றவங்க மனசை நோக்கிற மாதிரி அளவச்சு பார்க்குறவங்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. என்ன தெரியுமா சாமி? தன்னோட கண்களிலும் கண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத எப்பவும் அவங்க மறக்காமல் இருக்கணும். மற்றவங்களை நம்ம அவமானப்படுத்தும் போது நம்மளும் அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கோம் அப்படிங்கிறத எப்பவும் மறந்துடவே கூடாது சாமி. எதையுமே அதிகமாக நேசிக்காத. துன்பப்படுவ சாமி. எதையும் ஆழமாக ஓசிக்காத, குழம்பி போயிடுவ. எங்கும் எதையுமே தேடாத. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. அவமானப்படுவ. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ. உங்ககிட்ட இல்லையா உன் சத்குரு அப்பாவாக இருக்க எங்கிட்ட கேளு. உன் சத்குரு அப்பாவாக இருக்கேன்னா உனக்கு கொடுக்கறதுக்காக நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த சத்குரு அப்பா நான் இருக்கேன் சாமி. நான் எப்போ உன்னை தேடி வந்துட்டேன்னு சொன்னனோ அப்போவே உன்னோட ஆசைகள் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எதுக்குமே நீ கண் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும். நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் சாமி. நிம்மதியாக வாழ வைப்பேன். கண் கலங்காமல் கவலைப்படாமல் இதே எல்லாமே சரியாயிடும்.